கொழுக்கட்டைக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு நான் அரிசி மாவு எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த பக்கம் வந்து வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துருக்கு. நம்ம நார்மலா கொழுக்கட்டை பிசைவு பண்ணிடுவாங்க. நான் இந்த மாதிரி அதே போல இருக்கிற பால் கொழுக்கட்டை தேக்கி சாப்பிட போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். என்ன செய்கிறேன் அப்படின்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை அதான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். அதே போல் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஆவி கட்டி வச்சு வச்சுருக்கேன், அதாவது நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்பம் மாவு கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டைக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதே மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம சர்க்கரையும் அதாவது வெள்ளமும் எடுக்கணும். நான் வந்து எப்பவுமே வெள்ளம் கம்மியாக தான் சேர்ப்பேன், அதனால் நான் முக்கால் கப்பை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வெள்ளை பாக எடுத்துருவோம். எதுக்காக அப்படின்னா இதில் வந்து நிறையா மண்ணுலாம் வரும் இல்லையா, ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறதுக்காக தான். எப்போவுமே வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு அந்த தூசிலாம் வந்து அடியில் தங்கி. இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது வந்து பாகு வந்து பாகுற மாதிரி எடுக்கணும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம வெள்ளம் கரைஞ்சா போவோம். இப்போ நம்ம ஸ்டவ் அடுப்பில் வச்சிடலாம். இது அப்படியே இதாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பச்சை தண்ணியில் வந்து நீங்கள் கொழுக்கட்டை பிசைஞ்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்காது. நான் எப்போவுமே வந்து சுடுத்தண்ணியில் தான் மாவு பிசைவேன். ஸோ அதனால் ஒரு ரெண்டு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து இப்போ ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மனக்கணக்காகவே தெரியும், ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியிலையும் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும், கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடாகட்டோம்னா ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ அந்த பக்கம் வந்து வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. அதே போல் நான் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணி தாங்க பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஒரு சில பேர் சொல்வீங்க பால் கொழுக்கட்டை செய்யும்போது தேங்காய் பாலும் இந்த வெள்ளமும் சேர்ந்தா திரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன், இடையில சொல்கிறேன் நீங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெள்ளம் கரைஞ்சிச்சு பாருங்கள். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிடலாம். அது வந்து இங்கே அரிசி மாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க இந்த மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியா அப்படின்ட்டு. இன்கேஸ் ஒவ்வொரு அரிசி கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும், ஸோ அதனால தான் நான் ரெண்டு டம்ளர் வச்சுருந்தேன். மீதி இருந்தால் பிரச்சனை இல்லை, அதே பத்தாமல் இருந்தால் திரும்பவும் போய் சூடு பண்ணும் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ராவே நான் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்க. கை போட்டுறாதீங்க, சூடாகும், சூடாக இருக்கும். அதனால தான் நம்ம நார்மலாக கொழுக்கட்டை பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்குங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷலுங்க, சூப்பராக இருக்கும். பால் கொழுக்கட்டை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்கங்க. நான் இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் நான் இந்த மாதிரி செய்வேன். யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பால் கொழுக்கட்டை பிடிக்கிற ஆள் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க, யாருன்னா அவங்களுக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் பிடிக்கும். அதனால உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டைமில் நம்ம கை போட்டுக்கலாம். ஓரளவுக்கு சூடு தான் இருக்கும். அப்படியே பிசையும் போதே சூடு அப்படியே ஆறிடுங்க. நான் எல்லாத்தையும் நல்லா பிசைச்சிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு சைஸ் வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து உருண்டை அதாவது நீல வாக்கில் கூட பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேணுனாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து விட்டுப்பாங்க, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கூட பண்ணிக்க போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் யாரோ ரெசிபி செய்கிறேன்ட்டு வந்தாங்க. ரெசிபி செய்கிறவங்களும் ஆளை காணும், கிச்சன் எம்டியாக இருக்குது. வாங்க எங்கே இருக்காங்கன்னு போய் தேடுவோம். யாருப்பா அது, என்ன மேடம் பண்ணுறீங்க நீங்கள்? உருண்டை பிடிக்க ரொம்ப லேட் ஆகும், ஸோ ரொம்ப நேரம் நிற்கணும், கால் வலிக்குது, அதெல்லாம் வந்து உட்காந்துட்டேன். இன்னும் நாங்கள் காற்று வேறு இல்லையா, சரி டேபிள் ஃபேனை போட்டு அப்படியே இங்கே உட்காந்து உருண்டை பிடிச்சிட்ருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு கொழுக்கட்டை எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஏற்கனவே இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு அரை டம்ளர், மொத்தம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது கொஞ்சம் சூடானதுக்கும் ஆகட்டும். சூடானதுக்கு அப்புறம் தான் இந்த உருண்டையை போடணும். அப்படியே உருண்டை போட்டிங்கன்னா உருண்டை வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால லைட்டாக சூடாகட்டும். இப்போ இந்த மாவு வந்து திக்னஸ் கொடுக்க, அதாவது அந்த கொழுக்கட்டை வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இவ்வளோ மாவு எடுத்திருக்கேங்க. இவ்வளோ மாவு எடுத்துட்டு இந்த பாத்திரத்தில் கூட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் நினைப்பீங்க பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னாங்கன்னா பால் ஊற்றாமல் மாவை போட்டு கரைக்கிறாங்களேட்டு. ஆனால் இப்படி தாங்க செய்வாங்க. ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க, ஆனால் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். அதே போல் செட்டிநாட்டு ஸ்பெஷலே இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ நல்லா இதை கரைச்சிட்டு இதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். உருண்டையை போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க, எல்லாம் உடஞ்சிடும். ஒரு 30% குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டிக்குங்க. இப்போ நம்ம இந்த மாவு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த தண்ணியும் அதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். சரி, இது அப்படியே வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை வேகட்டும். இப்போ இந்த கேப்பில் நம்ம போய் தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அதுக்கு நான் 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அதிகமாக சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு தான் அதிகமாகும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு டம்ளருக்கு தண்ணி. அதே போல் யூஸ்வலாக நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம்னா 3 வாட்டி தேங்காய் பால் எடுப்போம். ஆனால் இது வந்து திக்காக 1 வாட்டி எடுத்தாலே போதுங்க. இப்போ அரைச்சது நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை போட்டு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து நான் சுக்கும் ஏலக்காய், 3 ஏலக்காய் எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்கேன். சுக்கு வந்து இந்த அளவுக்குங்க, ஏன்னா நம்ம அரிசி மாவு செய்கிறோம் இல்லையா, அரிசி மாவு தானே கொழுக்கட்டை செய்கிறோம், கொஞ்சம் ஜீரணமாகும். அதுக்காக தான் நான் சுக்கம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த டைமில் கரண்டி போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா கொதி வந்துச்சு இல்லையா. நான் மிக்ஸ் பண்ணேன்னா அடியில் போய் உட்காந்துக்கோங்க. ஸோ அதனால தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்படியே வேகட்டும். கொழுக்கட்டை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒன்று எடுத்து இப்படி எடுத்துட்டு நம்ம கையை கொஞ்சம் ஈர பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா அது உடையாமல் இருந்துச்சுன்னா, பார்த்தீங்களா, உடையில உடையாமல் இருந்துச்சுன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம். இது வந்து ஒரு 5-6 நிமிஷம் தாங்க வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளேயே வெந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வெந்தாலே, அந்த டைமுக்கு வெந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும் அப்படியே. சென்னையில் 2 நாளாக மழை பெய்யுது, சூப்பராக மழை பெய்யுது. இந்த இதமான மழைக்கு தான் நாங்கள் சூப்பராக சுட சுட பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட போகிறோம். சூப்பர் மழை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மழை பெய்யுது. அந்த கிளிப்பை ஆட் பண்ண பார்த்துருப்பீங்க. இப்போது நல்லா இது ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஒரு 90% ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வெல்லம் தேங்காய் பால் எல்லாமே சேர்க்கணும். அப்போ தான் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் ஆறணும்னு சொன்னேன். இதுதான் அந்த டிப்பு. இப்போ நம்ம வெல்லம் பாகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் நல்லா திக்கு தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் அப்படியே உடனே சாப்பிட்றதால ஓகேங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பூ, அதாவது திருவி வச்சுருக்க தேங்காய். நான் வந்து 2 பத்தை தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்படி இல்லை நான் இப்போயே சாப்பிடுவேன் அப்படின்னா இப்போ கூட சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மழைக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் அதுக்கப்புறம் வெல்லம் அதெல்லாம் ஊட்டினதுக்கப்புறம் நம்ம ஹீட்லாம் பண்ண வேண்டாங்க, அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். நல்ல மழை பெய்யுது, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.